தேடி வருகிறே என் இதயம் உரைய என்னில் வாருமே உன் இதய வாச தேடி வருகிறே என் இதயம் உரைய என்னில் வாருமே நீ இல்லையே நான் இல்லையே நீ இல்லையே நான் இல்லையே நான் வாழ என்னுள்ளம் வா நான் வாழ என்னுள்ளம் வா இன்று திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மறித்த அருட்சகோதரி இன்னசென்சியா, அருட்சகோதரி ஃபவுஸ்டீனா, அருட்தந்தை ஆலிவர், அருட்சகோதரி பால்பினா ஆண்மையிலே பாட்டிக்காகவும், மறித்த எஸ்பி அருளப்பராஜ் ஆண்மையிலே பாட்டிக்காக அவருடைய குடும்பத்தினராலும், மறித்த டாக்டர் கே வி ஜோசப் ஆண்மையிலே பாட்டிக்காக கே வி ஜார்ஜ் வின்சென்ட் கே ஜே எலிசபெத் ஞானமணி குடும்பத்தினராலும், மறித்த உமா ஆண்மையிலே பாட்டிக்காகவும், மறித்த ஃபிலமீனா மரிய பிரகாசம் தங் அவருடைய 5வது இறந்த ஆண்டு நாளில் அவருடைய குடும்பத்தினராலும், மறித்த டி செபாஸ்டின் பெர்னாண்டோ ஆண்மையிலே பாட்டிக்காக அவருடைய முதலாம் ஆண்டு நிறைவு நாளில் அவருடைய குடும்பத்தினராலும், மறித்த ரெஜினா மார்க்ரெட் ஆண்மையிலே பாட்டிக்காக டொமினிக் சாவிய குடும்பத்தினராலும், மேலும் நன்றி திருப்பலியாக 45வது பிறந்தநாளை கொண்டாடும் ஜெசிந்தா மேரி அவருடைய குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஆரோக்கியம் மற்றும் நலம் வேண்டி ஆரோக்கியராஜ் குடும்பத்தினராலும், பிறந்தநாள் காணும் டொமினிக் பி அவருடைய குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், செனோரா ஜான்சி அவருடைய குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஆண்டனி சுவாமி குடும்பத்தினரால் நன்றி திருப்பலியாகவும், 12வது திருமண நிறைவு நாளை கொண்டாடும் குணா யூனஸ் அவருடைய குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் தர்மி சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. திருமுழுக்கு யோவான் இறைமகன் இயேசுவின் வருகைக்கு முன்னால் முன்னோடியாக வந்து வரப்போக இருக்கின்ற இறைமகன் இயேசுவை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல், மக்களுடைய வருகைக்காக, கிறிஸ்துவின் வருகைக்காக மக்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்தினார் என்பதை நன்கு அறிவோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நபருடைய வரலாற்று நாளை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய குணாதிசயங்களையும் குணாதிசயங்களையும் பற்றி நாம் தியானிப்போம். குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் இறை அரசுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக, இறை வார்த்தைக்கு சாட்சியம் பகரக்கூடியவாக இறுதி வரை போராடியவர் அவர். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நாமும் சொந்தமாக்கி இறை அரசுக்கு உரியவர்களாகவும் இறை வார்த்தைக்கு சாட்சியம் பகரக்கூடிய நபர்களாகவும் வாழ இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். குறிப்பாக அவருடைய பண்புகளை நாமும் தியானித்து சொந்தமாக்கி வாழ முயற்சிப்போம். இந்த திருப்பலியில் நாம் தகுதியான முறையிலே பங்கெடுப்பதற்காக நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி இறை மனித உறவினை புதுப்பிப்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும்
நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவுகின்றோ. ஆண்டவராய இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜெலித்த எங்கள் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்கும் இறைவா நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்கும் இறைவா எம்மன்றாகை ஏற்றருள்வே, தந்தையின் பலத்தில் விற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீ.
மன்றாடுவோமாக இறைவாண்டவராய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தி நீரே அதனால் உம் மக்களாகிய எங்களுக்கு உளமையில் வையாளிர் அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 49 இறைவார்த்தைகள் 1-6 முடிய தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும்போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூரான வால் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பலபலக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பாரத்துணியில் என்னை மறைத்து கொண்டார் ஆண்டவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரவேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுன்ற இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கு இஸ்ரவேலின் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொண்டதற்கு கோணுவதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நானே உன் கடவுள் முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன் என் மக்களின் துன்பங்கள் கண்டேன் அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன் அவர் அழுகுரல் நான் கேட்டேன் நாடும் நலமும் வாழ்வும் பலமும் வழங்கிற மனமு வந்தே யாரை நான் அனுப்புவேன் யாரை நான் அனுப்புவேன் ஏனை அனுப்பும் ஏனை அனுப்பும் ஏனை அனுப்பும் ஏனை அனுப்பும் இதோ நான் இருக்கின்றேன் உலகம் அறியா எளியவன் வாய்மொழி பேசா சிறியவன் உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன் ஏனை அனுப்பும் ஏனை அனுப்பும்
இதோ நான் இருக்கின்றேன் நானே உன் கரவும் வான் படைகளின் நிறைவனாய் நானே இருக்கின்றேன் என் பெயரால் செல்பவர் யாரோ என் செய்தியை சொல்பவர் எவரோ என் பணியினை செய்வாரோ அன்பும் மரமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ யாரை நான் அனுப்புவேன் யாரை நான் அனுப்புவேன் ஏனை அனுப்பும் ஏனை அனுப்பும் ஏனை அனுப்பும் ஏனை அனுப்பும் இதோ நான் இருக்கின்றேன் உலகம் அறியா எளியவன் வாய்மொழி பேசா சிறியவன் உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன் ஏனை அனுப்பும் ஏனை அனுப்பும் இதோ நான் இருக்கின்றேன் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 22 26 முடிய பவுல் கூறியது கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவிதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவிதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பரை தேர்ச்சி செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார் யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார் சகோதரரே ஆபிரகாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி Alleluia, 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 Alleluia. நீ உன்னத கடவுளின் இறை வாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்த ஒரு உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள்
சக்கராயா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக நாம் புனிதருடைய விழாக்களை கொண்டாடுவோம். அந்த விழா எதிரே அவை பெய்யப்படுத்திருக்கும் என்றால், அவருடைய இறந்த நாளிலே அவர்கள் அன்று விண்ணகத்திற்கு சென்றிருக்கின்ற நாள் என்று கருதி அந்த நாளை நாம் சீரும் சிறப்புடன் கொண்டாடுவோம். ஆனால் திருச்சபையிலே சற்று மாறுபட்ட விழா, மூன்று நபருடைய விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம். அவர்கள் பிறந்த நாளை பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள் ஒன்று, அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இறைமகன் இயேசுவினுடைய பிறந்த நாள். இரண்டாவதாக அன்னை மரியாளுடைய பிறந்த நாள். மூன்றாவதாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாள். ஆக முப்பெரும் விழாவது மட்டுமே நம் திருச்சபை பிறந்த நாளை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. அந்த நாளைத்தான் நாம் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவன் இயேசு பாராட்டியவர் குறைவாகத்தான் அவர் பாராட்டியிருக்கின்றார். குறிப்பாக யோவான், திருமுழுக்கு யோவானை பார்த்து அவர் பாராட்டியதை ஒரு முக்கியமான ஒன்று. எப்படி அவர் பாராட்டியிருக்கிறார் என்றால், பெண்களிடம் பிறந்தவர்கள் மிகச் சிறந்தவர் யார் என்றால் திருமுழுக்கு யோவான் என்று பாராட்டியிருக்கின்றார். அப்படி பாராட்டியதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒருவேளை இவர் முற்றிலும் இவரை பற்றி அறிந்திருக்கலாம். இறைமகன் இயேசு என்ற ஸ்தானத்திலும், இறைமகன் என்ற ஸ்தானத்திலும், இவருடைய உற்றார் உறவினுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் உருவாக்கப்பட்டு இருக்கின்றார் என்பதை உணர்ந்ததன் பொருட்டும், தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர் இவர்தான் என்று அறிந்திருந்ததன் பொருட்டும், இவர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகளையும் இறைவார்த்தையினுடைய சாட்சியத்தையும் இவர் பகிரப்போகிறார் என்பதை அறிந்ததன் பொருட்டும், இப்படி பல வகையில் இவரை அறிந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். அதனால் தான் இவரை இவ்வாறு பாராட்டியிருக்கிறார், போற்றியிருக்கின்றார். ஆகவே நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது இவர் உருவாக்கப்பட்ட விதம் இருக்கிறது. யூத குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் ஒரு தனித்துவத்தை பெற்றிருக்கின்றார். எப்படி என்றால், தூய ஆவியாரின் ஆற்றலால் நிரப்பப்பட்டிருக்கின்றார். பிறக்கும் பொழுதே, பிறக்கும் தருணத்திலே இவர் அவ்வாறு பிறந்ததனால் இவரிடத்திலே தனிப்பட்ட குணங்கள் ஏராளம் கண்டடையப்பட்டிருக்கின்றது. இன்றைய கூட தேடி கண்டுபிடிக்கிறார்கள், இவர் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பார். ஏன், அன்று பிறந்தபோது கூட அவர்கள் எவ்வாறு சொன்னார்கள் என்றால், இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்ற ஒரு வகையான தயக்கம் அவர்களிடத்தில், ஒரு வகையான ஒருவர பய உணர்வு இருந்திருக்கலாம். அதை வெளிக்காட்டியிருக்கிறார்கள் என்றால், எருசலேம் ஆலயத்தில் தூபம் காட்டும் பணியை செய்து கொண்டிருந்தவர் தான் சக்கரேயா. வயது முறிந்தவர், அவருக்குடைய மனைவி எலிசபெத். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இவருக்கு அங்கு இறை தூதர் சென்று இவருக்கு அந்த
வார்த்தை சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட நிலை ஏற்படும், ஒரு குழந்தை பிறக்கும் என்று. ஆனால் இவர் நம்பவில்லை. இருப்பினும் நிகழ்ந்து இந்த ஒன்று ஒன்றாக நிகழ்ந்ததை பற்றி பார்க்கின்ற பொழுது இவர் இறுதியிலே அறிந்து கொள்கிறார். இவரிடத்தில் இருந்த குணங்களிலே மிகச்சிறந்த குணம், திருமுழுக்கு யோவானிடத்தில் காணப்பட்ட குணம், அவருடைய பாரம்பரியத்திலே குடும்பத்தில் கிடைக்கப்பட்ட குணத்தை சொந்தமாக்கியிருக்கும். எப்படிப்பட்ட குணம் என்றால், அந்த தெய்வத்திற்கு பயப்படக்கூடிய ஒரு குணம். இன்று யாரெல்லாம் தெய்வத்திற்கு பயந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களிடத்தில் இருக்கின்ற வார்த்தைகள், அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள், பணிகள் அப்படி பார்க்கலாம். தெய்வத்திற்கு பயப்படாத இருக்கக்கூடிய, நான் பயப்படாமல் இருக்கின்றார்களே, அவர்களிடத்தில் இருக்கின்ற காணப்படுகின்ற குணங்கள், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று வேறுபட்டு காணப்படும். யாரெல்லாம் தெய்வத்திற்கு பயந்து நடக்குகிறார்களோ அவர்கள் சற்று வேறுபட்டவர்களாக இருப்பார். எப்படி இருப்பார்கள் என்றால், தனக்குரிய கடமை, தனக்குரிய பணி, தனக்குரிய நற்குணங்கள் இவற்றெல்லாம் சிறந்தவர்களாக இருப்பார்கள். தெய்வக்குணம் இவரிடத்தில் அதிகம் காணப்பட்டதன் பொருட்டுத்தான் அவர் எங்கெல்லாம் இறை வார்த்தைக்கு சாட்சியம் பகர முடியுமோ, அது மட்டுமல்லாமல் அன்று வாழ்ந்த ஒரு சமூகத்தை வரவிருக்கும் இந்த இறைமகன் இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட போது அங்கிருந்த ஒரு சமூகத்தை திருப்பி பார்த்து, நீங்கள் இந்த நிலையிலிருந்து வெளிவர வேண்டும், நீங்கள் பாவத்திலிருந்து அதிலிருந்து நீங்கள் வெளிவந்தால்தான் நீங்கள் முழுமையான தயாரிப்பு இருக்க முடியும் என்பதை சுற்றி காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் பல வகையான தயாரிப்புகள் அவர் இறங்கி செய்கின்றார். வரவிருக்கும் இறைவனை எதிர்கொள்ள, வரவிருக்கும் இறைமகனை ஏற்றுக்கொள்ள, இவர்கள் உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவர் தயார் செய்கிறார். ஒரு தெய்வ பயமுள்ள ஒரு நபர்தான் பிறரை அறிந்து கொள்ள முடியும், பிறரை புரிந்து கொள்ள முடியும், பிறரை அது மட்டுமல்லாமல் எவ்வாறு சார்ந்து வாழ முடியும் என்பதையும் அவர்கள் அறிந்து அவ்வப்போது உண்மையை எடுத்து கூறி, நீதி நேர்மை நல்ல குணங்களை அவர்களுக்கு எடுத்து கூறி இறைவனுக்கு உரியவர்களாக மாற்றுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பணியில் செய்வதற்கு இவரிடத்தில் அதிகம் காணப்பட்டது தெய்வ பயம். இன்றைய நமது சமுதாயத்திலும், இன்றைய சமூகத்திலும், நமது குடும்பத்திலும் நாம் அந்த தெய்வ பயத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் இறைவனுக்கு உரியவர்களாக மாற்றம் பெறுகிறார்கள். இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்று நாம் காணக்கூடிய சமுதாயத்தில் எங்கு அநீதி, லஞ்சம், இப்படி பல வகையான தீமை பழக்க வழக்கங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை அவர்கள் தன்னுடைய இறை அனுபவத்தால், இறைவனோடு இணைந்திருக்கின்ற ஒரு காரணத்தால் தட்டி கேட்க முன் வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தட்டி கேட்க முன் வந்தவர்தான் திருமுழுக்கு யோவான். எப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக ஆணவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து இறைவனுக்கு உரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே இவர் சாட்சியம் பகர்கிறார். அன்று வாழ்ந்த காலத்திலே யாரெல்லாம் இறைவனுக்கு உரியவர்களாக இல்லாமல் வாழ்ந்து வந்தார்களோ அதற்கு இவர் அதட்டி கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பணியில் இறங்கி சாட்சியம் புரிகிறார். அதுவும் இல்லாமல் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிறார். ஆகவே இறைவனுக்கு உரியவர்கள் இறை பயத்தை எல்லாம் அவர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் ஞானம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் சங்கீதம் 111 சொல்லும், யாரெல்லாம் இறைவனுக்கு அஞ்சி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இறைவனுக்கு பயந்திருக்கிறார்களோ அதுதான் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்திலே சிறந்து விளங்கியவர் திருமுழுக்கு யோவான். அவருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்தான் இறைமகன் இயேசுவையும் சுற்றி காட்டி இறைவன் இயேசுவினுடைய வார்த்தையால் பாராட்டையும் பெற்றிருக்கின்றார், போற்றிப்பு காணப்பட்டிருக்கின்றார். ஆகவே நாமும் அந்த இறையினுடைய பயத்தினால் உருவாக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த சமூகத்திலே இவையெல்லாம் மாற்றப்பெற வேண்டுமோ அவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு நாம் இறை ஆற்றலையும் சக்தியையும் இறைவனிடத்திலே கேட்போம். இறைவன் நமக்கு தொடர்ந்து வழங்கி நம்மையும் மாற்றி இறைவனுக்கு உரியவர்களாக மாற்றி இந்த சமூகத்தையும் நம் மாற்றுவதற்காக நம்மை தூண்டுவாராக, நமக்கு வேண்டிய ஆற்றலையும் சக்தியையும் தொடர்ந்து வழங்குவாராக. ஆமென்.
என்னையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே தூய ஆவின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார் கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறே லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் இறப்பின் மீதே வெற்றி கொண்டார் உன்னதம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறே பாரினில் அவர் துணை வேண்டுகிறே பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே திரு அவை உரைப்பதை நம்புகிறே புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் தந்த போதும் உனக்கது ஈதாகுமா உனக்கது ஈதாகுமா இது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் மலர்யாவும் தந்தேன் திருப்பாதம் வைத்தேன் உனக்கது மனமில்லையோ கனியாவும் தந்தேன் திருப்பீரம் வைத்தேன் உனக்கது சுவையில்லையோ எதை நான் தருவேன் தலைவா நீ விரும்புவதென்னவோ இறைவா எளிய இதயம் தந்தே எளிய என் இதயம் தந்தே அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் சகோதர சகோதரன் மனை ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புனித திருமுழுக்கு யோவான் உலகம் மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்தபின் அவரை சுட்டி காட்டினார் அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோரும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவர்
அவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அதே தகுதியும் நீதியும் மானதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு தாங் நாங்கள் உமது உன்னத மாட்சிமையை புகழ்கின்றோம் பெண்களிடம் பிறந்தவர்களுள்ள அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர் அவரது பிறப்பு மகிழ்ச்சியை முன்னறிவித்தது மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் உணரே அக்களிப்பால் துள்ளினார் இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பு அளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார் மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார் அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்குள் மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார் ஆகவே ஆற்றல் மிகுந்தபின் அவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராதுமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா ஆண்டவரின் இருமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும்
உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இருவத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மித்ரு அவை அன்பில் நிறைவுபெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மித்ருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுள் கணித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அசிசியார், புனித அந்தோணியார், புனித கிளாரம்மாள், புனித சபஸ்தர், உலகில் முக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரலும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமுகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இப்பொழுதில் இறை அரசு வர வேண்டும் என மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராம திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தைப் போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமென். பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும்.
கூடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா, ஒரு போதும் முனை பிரியா நிலையான உறவும் வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில்லே நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில்லே நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோரு நாடுவே. ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக சம்மரின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவான் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புதுப்பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பிள்ளைகள் கரங்கள் கோர்த்து வந்தோ, அன்பால் நெஞ்சு தீபம் ஏற்றினோ. கனவுகள் பூத்திட கவலையாகும் போக, காலம் நமது வாசல் வந்தது. இதமாய் வருவி எங்கும் கோடி மனங்கள் கூட, இருளில் திரைகள் மெதுவாய் விலகிவிட. எங்கள் நெஞ்சம் காணும் அன்பின் காலமே, எங்கள் நெஞ்சம் காணும் அன்பின் காலமே. ஜாதியும் மதங்களும் பகைமை மூட்டும் காலம், அன்பு நம்மை ஒன்றாய் சேர்க்குமே. வறுமையும் துயர்களும் வலிகள் கூட்டும் வேலை, நட்பு நம்மை தாளாட்டுமே.
அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, முது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.